ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அது என்னென்னா சேமியா கேசரி. அதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா சேமியா, சர்க்கரை, பால், முந்திரி, கிஸ்மஸ், ஏலக்காய். இப்போ நம்ம அட்டகாசமான சேமியா கேசரியை பார்க்க போகிறோம். முதல்ல அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு அது சூடாகவும் கொஞ்சம் நெய் ஊற்றிக்கணும். நெய் சூடாகட்டும். முந்திரி பருப்பும் திராட்சையும் போட்டு நல்லா பொன்னிறமாக வர்ற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கணும். கருக விடாம நல்லா ஒரே மாதிரி எல்லா பக்கமும் பொன்னிறமா வர மாதிரி வறுத்துக்கணும். வறுத்த சேமியாவை இப்போ நம்ம ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கோம். வறுத்த அதே பாத்திரத்திலேயே நம்ம ஒரு கப்பு பால், அதுக்கப்புறம் ரெண்டு கப்பு தண்ணி, மூணையும் சேர்த்து ஒன்றா கலக்கி கொதிக்க வைக்கணும். அந்த பால் கொதிக்கிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் வேக பால் கொதிக்கிற அந்த நேரத்துக்குள்ளேயே நம்ம எடுத்து வச்சிருக்க பாதாம் பருப்பு ஆறையும் ரெண்டு ஏலக்காவையும் சேர்த்து நல்லா பொடி பண்ணிக்கணும். அது நல்லா பொடி பண்ணுறதுக்காக கொஞ்சோண்டு அதில் சர்க்கரையை சேர்த்துக்கிறோம். சர்க்கரையை சேர்த்து நல்லா பொடி பண்ணி கொண்டு வந்துட்டோம். பொடி பண்ண பொடியை அது தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கிறோம். எடுத்து வச்சுட்டு பால் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. பால் கொதிக்கவும் அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க குங்குமப்பூவை கொஞ்சம் போட்டுக்கணும். அது நம்ம கலருக்காக சேர்க்கலாம், கொஞ்சம் ஃப்ளேவருக்காக சேர்த்துருக்கோம். அதில் நம்ம சேமியா ஒரு கப் எடுத்து வச்சு வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த சேமியாவையும் சேர்த்து நல்லா கலக்கிக்கணும். கலக்கிட்டு நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 8 to 10 நிமிஷம் வந்து நல்லா வேக வைக்கணும். அந்த இதுலேயே நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த பொடி, பாதாம் பருப்பும் ஏலக்காயும் பொடி பண்ணி வச்சுருந்ததையும் சேர்த்து நல்லா கலக்கி விட்டுருக்கணும். கலக்கி விட்டு நல்லா மூடி போட்டு மூடி ஒரு 8 நிமிஷம் வேக வச்சோன்னா நல்லா வெந்துடும். நம்ம பால் சேர்த்துருக்கிறதுனால அது வந்து அடிப்பிடிக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒருக்க எடுத்து திறந்து நல்லா அடி வரைக்கும் நல்லா கிண்டி விடணும். கிண்டி விட்டுட்டு திரும்ப மூடி வச்சிடணும். 8 நிமிஷம் கழித்து திரும்ப எடுத்து நல்லா அடி வரைக்கும் கிண்டி விடணும். கிண்டி விட்டு பார்த்தோன்னா நல்லா பால் நல்லா வற்றி நல்லா சேமியா கேசரி ரெடி ஆகிருக்கும். அதில் நம்ம 1/4 கப்பு சர்க்கரை சேர்த்துக்கணும். சர்க்கரை சேர்த்து நல்லா கிண்டி விடணும். கிண்டி விட்டுட்டு நல்லா வந்து அந்த தண்ணி ஜீனியோட பாகு வந்து தண்ணியாக இருக்கும். அந்த தண்ணி வந்து வத்துற வரைக்கும் நம்ம வச்சுருக்கணும். அதில் நம்ம வறுத்து வச்சுருக்க கிஸ்மஸ் பழமும் முந்திரி பருப்பையும் சேர்த்து போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கணும். கிண்டி விட்டுட்டு ஃப்ரேமை வந்து ஹை ஃப்ரேம் ஆக்கிக்கணும். ஹை ஃப்ரேம் ஆக்கினதுனால அடிப்பிடிக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம நல்லா கரண்டியை வச்சு நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். கிண்டிக்கிட்டே இருக்கும் போதே நமக்கு சேமியா கேசரி அட்டகாசமாக ரெடி ஆயிடுச்சு. இது அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சேவ் பண்ண ஆரம்பிக்கலாம். Thank you, friends.